மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன பாத்தீங்கன்னா சூப்பரான சுவையான ஒரு சக்கரை பொங்கல் எப்படி நம்ம டேஸ்டா செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொங்கலுக்கு மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம ஆசைப்பட்டா செஞ்சு சாப்பிட்றது தான் இந்த ஸ்வீட் சர்க்கரை பொங்கல். இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கிளாஸ்ல நான் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதில் ஒரு கிளாஸ் இதில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன், இதில் அரை கிளாஸ் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் ஒன்னோட நொட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக அதோட பச்சை வாசனை போகிறதுக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப சிவக்கவும் கூடாது வறுபடாமல் இருக்கக்கூடாது. இது நல்லா வறுத்தாச்சு. இனி இதை நம்ம பரிசியையும் பருப்பையும் கழுவி எடுத்துட்டு நம்ம குக்கரில் வேக வைக்கலாம். அரிசி பருப்பும் கழுவி வச்சாச்சு. 1.5-4 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி அளவு வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் ஸ்வீட் ரெசிபிக்கு எப்போயுமே உப்பு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இனி இது 2 விசில் விட்டு வெந்து வரட்டும். 300 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, திராட்சை, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இனி நம்ம பருப்பும் அரிசியும் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இனி இதில் வெல்லம் சேர்த்துடலாம். இந்த வெல்லம்லாம் உருகி அரிசியோடைய பருப்போடைய கலந்து மிக்ஸ் ஆகி வரப்போ நமக்கு நல்ல கோல்டன் கலரில் வரும். பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம இப்போ கிண்டி விட்டுடலாம். இந்த வெல்லம்லாம் உருக்கணும். கரெக்டான அளவு 1.5 கிளாஸ் பருப்புக்கும் அரிசிக்கும் 4 கிளாஸ் தண்ணி. பாருங்கள் வெல்லம்லாம் கரைஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இனி இது அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி நம்ம இதை ஏலக்காய், முந்திரி பருப்பு, கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கா, அதையும் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் சேர்த்தாச்சு. ஒரு 10 தேங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி போடுறப்ப நம்ம சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் தேங்காய் சேர்க்கறது. தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு, திராட்சையும் சேர்த்துடலாம். பாருங்க முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இனி இதை மாதிரி பொங்கலில் சேர்த்துடலாம். சூப்பரான சுவையான ஒரு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.